வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்க மோங்காரக் குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வாரம் வாரம் மோங்காரக் கோடியில் நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க அவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த நம்ம அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம் உங்களுடைய பேருங்க ஐயா நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்லேருந்து வரோம் என்னுடைய பேர் சி மணிகண்டன் சரிங்கய்யா எவ்வளோ நாளாக இங்க குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் குடிலுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கோங்க சரிங்கய்யா நீங்க முதல் முதல்ல இங்கே வந்தப்ப ஓங்கார குடியில் ஆஸ்தானம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஓங்கார ஓங்காரக்குடியில் அனுபவத்தை பற்றி என்னுடைய ஐந்தாண்டு அனுபவத்தை பற்றி இப்போ சொல்கிறேங்க ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசியா எனம முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக வீற்றிருக்கும் தவத்ரு ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிய சுவாமிகள் திருவடி பணிந்து என்னுடைய இந்த அருளிரையை என்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு மற்ற எல் உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த யுகங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான்கு யுகமாக பிரித்துள்ளார்கள் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மூன்று யுகத்தை கடந்து நான்காவது யுகமாகிய கலியுகத்தில் இருக்கோம் இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த ஆன்மாவை கடை பல்வேறு வரி வழிமுறைகள் தவம் தானம் இதுபோன்ற பல்வேறு நடைமுறைகள் இருந்துள்ளன ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து மனிதனுடைய ஆயுளும் குறைவாக இருப்பதனால் ஒரு இரவும் ஒரு பகலும் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து பல்வேறு தான தர்மங்கள் செய்தாலே இந்த ஆன்மாவை கடைத்தேற்றுக் கொள்ளலாம் என்பது இந்த கலியுகத்தினுடைய தத்துவம் இந்த கலியுகத்தினுடைய உண்மையான அவதாரமாகவும் குருவாகவும் இங்கு ஓங்கார்குடியில் வீற்றிருக்கும் தவத்ரு ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசி சுவாமிகள் உண்மை குருவென்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன் இந்த குடிலுக்கு வந்த பொழுது அவர் அதாவது இந்த கலியுகத்தில் வந்து மனிதன் சுயநலமாக பல்வேறு செயல்பாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் எவ்வளோதான் பொருளாதாரம் மற்ற எல்லா விஷயங்கள் இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு சரியான ஒரு குரு என்பது சரியாக அமையவில்லை பல்வேறு ஆலயங்கள் பல்வேறு ஆன்மீக எல்லாம் சந்தித்த பொழுது ஒரு மன தெளிவு மன மன என்பது கிடைக்கவில்லை ஓங்காரக்குடியில் வந்து தவத்திரு ஆறுமுக அரங்க தேசிய சுவாமிகள் அவருடைய அருளையும் அவருடைய ஆசையையும் பெற்ற பிறகு முன் உண்மை குரு என்பதை உணர் பரிபூரணமாக உணர்ந்து கொண்டேன் கலியுக தெய்வமாக தெய்வமாகவிட்டிருக்கும் தவத்திரு ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசீய சுவாமிகளுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த கலியுகத்தை கடைத்தேற்றுவதற்கு உண்மையான ஞானத்தின் வழியை போதனை செய்து மக்களுடைய பொருளாதாரத்திற்கேற்ப ஏழை எளிய மக்கள் முதல் வசதி வாய்ப்பு படைத்துள்ள அனைவருமே இந்த ஆன்மாவை கடைத்தேற்றிக் கொள்ளலாம் என்பதை உண்மையை தத்துவார்த்தமாக உணர்த்திய குருவாக வீற்றிருக்கும் திரு ஆறுமுக அரங்கமகதேசி சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் உள்ளவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு தானதர்மம் தான செய்து அந்த ஆன்மாவை கடைத்தேற்ற வேண்டும் பொருளாதாரம் இல்லாத அன்பர்கள் இறைவனுடைய திருநாமத்தையும் அவதற்கு குருவாக வீற்றிருந்து சித்தர்களுடைய நாமத்தை என்னாலும் உச்சரித்து கொண்டே இருந்தால் இந்த ஆன்மா கடைத்தேற்றும் அந்த வறுமைகள் நீங்கி செல்வம் பெருகும் என்பதையும் அவருடைய அந்த கலியுக தெய்வமாக விட்டிருக்கும் திரு ஆறுமுக அரங்கமகதேசி சுவாமிகள் அவருடைய சொற்பொழிவுகளில் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டியுள்ளார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவவாக்கிய சித்தர்கள் கூட ஒரு அழகாக ஒரு இது சொல்லுவாங்க ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே என்று அந்த சித்தர் வாக்கிற்கெணுங்க பொருளாதாரத்தை நாம் வந்து இந்த ஆன்மா நிறைவடையும் பொழுது எதையும் எடுத்து செல்லாது நாம் செய்த புண்ணியத்தின் பலன் மட்டுமே நம் கூட இருக்கும் என்பதை அந்த யமதர்மனுடைய போராடி அதை வெற்றி பெறும் என்பதை அழகாக சொல்லியுள்ளார்கள் அவருடைய வாக்கிற்கெணுங்க பொருளாதாரத்தை மற்றவருடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தானதர்மத்தினுடைய மகிமையும் அதனுடைய உட்கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லி இந்த கலியுகத்தை கடை தற்றுவதற்கு இறைவனால் நமக்கு அருட்கொடையாக மானிட உருவாக அவதரித்து தெய்வமாக இங்கு வீற்றிருந்து நம்மை வழிநடத்திச் சென்று கொண்டிருக்கும் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசி சுவாமிகளின் திருவடி பணிந்து இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் மற்றும் உலக தமிழர்கள் உலக மக்கள் அனைவரும் இந்த அருட்குருவாகிய கலியுக தெய்வமாக கலியுகத்தின் ஞான குருவாக வீற்றிருக்கும் சப்தகுருவில் ஒருவரான முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளையும் ஆற்றலையும் பெற்று அவருடைய சூற்றமத்தை தன்னுள் வாங்கிக் கொண்டு அவருடைய மானிட உருவாக இருந்து கொண்டு அருட்சுற்ற வடிவத்தில் பலருடைய பிணிகளையும் பலருடைய தன்னுடைய அருட்பார்வையினால் எல்லோருக்கும் அருட்காட்சி கொடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் திரு ஆறுமுக மகாதேசி சுவாமியை தரிசித்து ஓங்கார்குடிலுக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்டு மற்றும் இங்கு நம்மால் என்ற தான தர்மங்களை செய்தால் இந்த ஆன்மா நிச்சயமாக கடைத்தேரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை காசிக்கு நிகராக புண்ணிய ஸ்தலமாக இங்கே இருக்கும் ஓங்கார குடிலிற்கு தன்னால் என்ற தான தர்மம் மற்றும் பொருளுதவி செய்து குருநாதருடைய அருளையும் ஆசையும் பெற்று செல்ல தங்கள் அனைவரையும் இந்த ஓங்கார குடிலுக்கு வருக வேண்டும் என்று முருகப்பெருமானின் திருவடி பணிந்து தங்கள் அனைவரையும் வருக வருக என்று இறைவனுடைய திருவடியை வணங்கி அரு குருநாதர் அவருடைய திருவடியை வணங்கி தங்கள் அனைவரையும் குடிலிற்கு வந்து நான் பெற்ற இந்த இன்பத்தை எல்லோரும் நீங்களும் பெற்று இந்த வாழ்வில் உள்ள முன்செய்த புண்ணிய அதாவது முன் செய்த புண்ணியத்தின் அளவை கூட்டிக் கொண்டு முன்செய்த பாவத்தினை கழித்து இந்த ஆன்மாவை நல்ல முடியில் கடைத்தேற்றிக்கொள்ள தங்கள் அனைவருக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்த வாய்ப்பிற்கு தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளே எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததாக எண்ணி அவருடைய திருவடியை பணிந்து வேண்டி விரும்பி தங்கள் அனைவரையும் இந்த ஓங்காரக்குடிலுக்கு வருமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம் தங்கள் அனைவரும் தவறாது இந்த ஓங்காரக்குடில் தான தர்மத்திற்கு உதவி செய்து மற்றும் இந்த ஆன்மாவை கடைத்தேற்றுவதற்கு தங்கள் அனைவரும் ஓங்கார குடிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க குரு பார்வை கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் இங்கே உயிரிட்டிருக்கும் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசி சுவாமிகள் அவருடைய அருட்பார்வை மீது பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் பொசுங்கிவிடும் புண்ணியத்தின் அளவு கூடுதலாக இருக்கும் அதை வைத்து இந்த கலியுகத்தில் இந்த ஆன்மாவை கடை தேற்றுக்கொள்ளலாம் என்பதில் ஐயமும் எல்லளவும் ஐயமில்லை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானத்தின் பெருமை அளவில்லாது இந்த அன்னத்தின் உடைய இதை தான் இப்பொழுது இந்த உடம்பு பற்றி கொண்டிருக்கிறது மற்ற ஏதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக மனிதன் கையேந்த மாட்டான் பசி என்ற ஒரு விஷயம் வந்ததுனாக்க பார்த்தீங்கன்னாக்க யாராக இருந்தாலும் அந்த அன்னம் ஒடுங்கினால் அனைத்தும் ஒடுங்கும் என்று சொல்வார்கள் அதனால் இந்த அன்னத்தின் மகிமை அளவில்லாதது அந்த அன்னதானத்தின் காசிக்கு நிகராக இங்கே தினசரி அன்னதானம் நடந்து கொண்டு அன்பர்கள் அனைவரும் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய விளைவாக இங்கு வருபவர்களுக்கு நோய் மட்டுமல்ல மனதும் உடலும் நல்லதொரு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்னுடைய அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வரத்திற்கு முன்னாடி அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டுட்டோம் அதாவது சிறு தெய்வ வழிபாடு இது போன்ற குணக்கேடுகள்லாம் நிறைய இருந்தது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இப்போ நல்ல ஒரு சிந்தனைகளும் மற்ற உயிரினங்கள் மீது இறக்கமும் வள்ளலாரின் வழித்தோன்றலாக இருக்கின்ற தவ திரு ஆறுமுக அரங்கமகாதேசி சுவாமிகளுடைய அருட்பார்வையினாலும் அவருடைய உபதேசங்களாலும் நாங்கள் வந்து நிறைய பயனடைந்திருக்கோம் நாங்கள் பெற்ற இந்த பேரின்பத்தை மற்ற எல்லோரும் பெற்று நீடூடி வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடி பணிந்து தவ திரு ஆறுமுக அரங்கமகாதேசி சுவாமிகள் அவருடைய திருவடி வணங்கி குருவே சரணம் முருகே முருகா சரணம் அவருடைய குருநாதருடைய திருவடியை வணங்கி நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நேரம் அன்பர் பேசினாங்க அவங்களோட அவங்களோட அனுபவத்திலிருந்து இவ்வளோ நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கணும்னா ஓங்கார குடிலுக்கு வந்து ஓங்கார குடியில் ஆசனம் சந்திச்சிங்கன்னா உங்களுக்குள்ளரே ஒரு நிறைய மாற்றங்கள் தெரியும் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க அரங்கர் டிவி சார்பாக அந்த அன்பருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்